12 o'clock சர்ப்ரைஸ் கேக் கட்டிங் என்னோட ஹஸ்பண்ட் ரெடி பண்ணியிருந்தாரு. 9 o'clock வெளியில் கிளம்பியாச்சு. இப்போ ஈசிஆரில் தான் போயிட்டுருக்கோம். நான் எங்கே போகிறேன்னு சொல்லி காமிக்கிறேன். என்ன பிளேஸ்னு தெரியுதா? மாயாஜால். என்னை போலவே நிறைய பேர் மாயாஜால் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம இப்போ மாயாஜால் போல மாயாஜால் தாண்டி வேற ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். இப்போ நம்ம போகிற பிளேஸ் கோவளம் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ரைட் ஹேண்ட் சைடு வரும். ஓகே, நம்ம இப்போ அந்த பிளேஸ் வந்துட்டோம். ஸோ நித்திய கல்யாண பெருமாள் கோவில் தான். நான் ஏற்கனவே என்னோடய ஆனிவர்சரி வீடியோவில் இதை நித்திய கல்யாண பெருமாள் கோயில் காமிச்சிருக்கேன். பட் எப்படி போகிறதுன்னு காமிக்கல. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இப்படி தான் உங்களுக்கு ஆர்ச் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த கோவிலுக்கு வந்து பரிகாரம் பண்ணிட்டு போனால் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. பட் இப்போ கொரோனானால எந்த பரிகாரமும் பண்ணுறது கிடையாது. ஈவன் பூ கூட உங்களுக்கு கோவிலுக்குள்ளே அலௌட் கிடையாது. கிளம்பும் போது மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கோவில் கண்டுபிடிச்சோம். ஸோ அதை கூகுள் மேப்பில் போட்டு அந்த இடத்துக்கு போயிட்டுருந்தோம். பட் ஃபைனலாக ரீச் ஆன பிளேஸ் வந்து இது தான். கோவில் எங்கன்னு பார்த்தா ஃபைனலாக அது பீச்சில் கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. பட் ஃபைனலாக அந்த கோவிலை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு வீடியோவில் நான் அந்த கோவில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் படப்பையில் இருக்க மகாலட்சுமி ஃபார்முக்கு தான் போயிருந்தோம். பல்காக செடி பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, டெரஸ் கார்டன் வைக்க போகிறீங்கன்னா இந்த இடம் பெஸ்ட்டான பிளேஸ். உங்களுக்கு 30 rupees ரோஸ் செடிலாம் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே இல்லாத பிளான்ஸே கிடையாது. இப்போ ரோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு துளசி செடி எடுத்திங்கன்னா அதில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ரைட் சைட் ஃபுல்லாக ரோஸ் செடி வச்சுருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 30, 50, 80 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இங்கே 7 days ரோஸ் இருக்குது ஒயிட் கலரில். அது 7 days பூக்குமா? இந்த ஃப்ளார் தான் அது. இன்டோர் பிளான்ட்ஸும் நிறைய இருக்குது. ஸ்னேக் பிளான்ட், மணி பிளான்ட். மணி பிளான்ட்லலாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. டெய்ரி ஃப்ளார்லேயே இன்னொரு டைப் வந்து இந்த ஃப்ளார் தான். பட் வேறு நேம் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த பிளான்ட்டுமே ஒன்று வாங்கியிருந்தோம் நாங்கள். இந்த சைட் ஃபுல்லாக செம்பருத்தி செடி, துளசி, ஜாதி, மல்லி, குரோட்டன்ஸ் அந்த மாதிரி செடிலாம் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குரோட்டன்ஸ் செடி வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் டெரஸில் வைக்கிற மாதிரி மரம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மரம்லாம் உள்ளே நிறைய இருக்குது. ஸோ இது வந்து எலுமிச்சை மரம், வாழை மரம், இட்லி பூ. ஸோ மரம் சைட்லாம் அது உள்ளே போயிட்டே இருக்குது, நிறைய இருக்குது. செடிக்கு தேவையான மண், உரம், அப்புறம் மண்புழு உரம் எல்லாமே இருக்குது. செடி வைக்க தேவையான எல்லா டைப் அண்ட் சைஸ் பாட்ஸும் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ சீட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி உட்டன் ஷோ பீசஸும் இருக்குது. இதெல்லாம் தான் நான் வாங்கின செடி. நான் வீட்டுக்கு போயிட்டு இதோட ப்ரைஸ்லாம் என்ன, நான் என்ன செடிலாம் வாங்கினேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். செடிலாம் வீட்டில் வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேயில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிளான்ட்டோ இல்லை மரமோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் வைக்கலாம். ஸோ அது பார்க்கவும் அழகாக இருக்கும். வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்பவே என்கேஜ்டாக இந்த செடி வளர்க்குறதுல அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். பில்லோட ஃபோட்டோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். அதில் நான் வாங்கின செடியோட ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கும். அந்த கடையோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் கீர்த்து ட்ரெண்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.